கொடூரமான பாவம் செஞ்சு விட்டு கர்த்தர் பேசுறார் தாவீது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றான். ஏன் அப்படி சொல்றாரு? அப்புறம் சொல்றாரு, ஜீவனுள்ள நாளெல்லாம் வந்து நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். இன்னும் கிருபையை குறித்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு முறை பாவம் செய்யும்போது கூட அவர் சொல்ற முதல் வார்த்தை வாசிப்போம். சங்கீதம் 51 நினைக்கிறேன், சங்கீதம் 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஒரு தவறு செஞ்சிட்டாரு. என்ன தவறு செஞ்சிருக்கிறாருன்னு அங்கே மேலே 51 அந்த பிராக்கெட்டில் சொல்லப்பட்டிருக்கு, வாசித்து பார்த்துக்குங்க. அந்த சம்பவம் சாமுவேல் புஸ்தகத்தில் வரும், அதையும் வாசித்து பார்த்துக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்து தள்ளப்பட்டு போக போகிற அந்த நேரத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஆண்டவரே, எத்தனை முறை உபவாசம் இருந்திருக்கிறேன், எத்தனை முறை காணிச்சு கொடுத்துருக்கிறேன், எத்தனை முறை ஜெபிச்சிருக்கிறேன், எவ்வளோ காலம் நமக்கு உண்மையாக இருந்திருக்கிறேன், இந்த ஒரு தடவை விட்டு கொடுக்கூடாதா, உடனே அடிக்க வர்றீங்க அப்படிலாம் சொல்லலை. அதுக்கு பதிலாக, ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், உண்மைதான், தப்பு தான் அது, இருந்தாலும் உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறக்கம் காண்பீங்க ஆண்டவரே. தகுதியில்லாத என்னை ராஜா வாக்கினது உம்முடைய கிருபை தான். இப்போ பாவம் செய்து உமக்கு உண்பதாக நிற்கக்கூடிய தகுதி இழந்து போயிட்டேன், மறுபடியும் உம்முடைய கிருபையினால் என்னை தகுதிப்படுத்தி என் தவறெல்லாம் மன்னித்து எனக்கு இறக்கத்தை காண்பித்து உம்முடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெபிக்கிறாரு கர்த்தர். அதனால தான் தாவீதை தவறு பண்ண போது கூட கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். யாரங்க? கொடூரமான பாவம் செஞ்சு விட்டு கர்த்தர் பேசுகிறார் தாவீது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றார். ஏன் அப்படி சொல்கிறாரு? ஒரு சில தவறுகள் இருந்தாலும் கூட தவறுகளின் மத்தியிலே நம்மை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அந்த கிருபையை சார்ந்து கொண்ட அப்படின்னால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன். நிறையா பணம் இருந்ததுனால கர்த்தர் அப்படி சொல்லலை, நிறைய அவருக்கு பதவி இருந்ததுனால கர்த்தர் சொல்லலை, ஜனங்கள் இருந்ததுனால அவருக்கு அவரை குறித்து கர்த்தர் இப்படி சொல்லலை. என் சொல்லப்போ அவெல்லாம் கொடுத்தது கர்த்தர் தான், அப்புறம் ஏன் தாவீதை குறித்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாருன்னா, தாவீது தேவனுடைய கிருபையை புரிந்தவன். தேவன் எவ்வளவு கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அவருடைய அன்பு மன்னிப்பு எவ்வளவு உயர்ந்தது என்பதை அறிந்து தான் அந்த கிருபையை தாவீது உயர்த்துகிறார். அப்படி உயர்த்துறதுனால தான் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று கர்த்தர் சொல்கிறாரு.